بسم الله الرحمن الرحيم. செல்போன் உபயோகிக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்றுதான் ரகசியங்களை பேணுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதர் உன்னோடு பேசிவிட்டு அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்ப்பாரேயானால் அது ஒரு அமானிதம். அவருடைய அனுமதியின்றி அதை இன்னொருவரிடத்தில் சொல்லக்கூடாது. ஒருவர் நம்மிடம் சொன்ன தகவல் அது சாதாரண தகவலாகவே இருக்கலாம், அவரிடம் கேட்டுவிட்டு அடுத்தவரிடம் சொல்வது. ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்திலே இந்த அமானிதம், இந்த ரகசியங்களை பேணுகிற பழக்கம் அறவே கிடையாது. அப்போ ஒரு நண்பர் பேசுகிறார் என்று சொன்னால் அது அவருடைய அனுமதி இல்லாம அதை என்ன செய்யறது, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தன்னுடைய சக நண்பர்களுக்கு காட்டுவது, இது ஒரு வகையான மோசடி. அதே போலதான் ஒருவர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் அனுமதி இல்லாமல் அதை பதிவு செய்வது. இன்றைக்கு அதுவும் செய்யறாங்க, அவருடைய பேசினங்க பதிவு செஞ்சுட்டு அப்புறம் அவரை ஒரு சிக்கல்ல மாட்டி விடுறது, இதை மார்க் என்னங்க விரும்பல. ஆக இது போன்ற அது சில நிர்பந்தங்களுடைய சட்டங்கள் வேறு. ஒருவருடைய பேச்சை வந்து பிறருக்கு காண்பிப்பதும் ஒருவருடைய பேச்சை அவருடைய அனுமதி இல்லாமல் பதிவு செய்வது, இவைகள் எல்லாம் செல்போனை பயன்படுத்துவதிலே நாம் மீறக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கிறது. அதே போல சகோதரர்களே, இந்த மொபைல் போன் உபயோகிக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான சட்டம் என்ன, மொபைல் போன்கள் ஒரு நியமத்தது, நம்ம ஒரு நிர்பந்தத்திற்காக அவற்றை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மொபைல் போன்களிலே நாம் வைக்கக்கூடிய அந்த ரிங் டோன்கள், அழைப்பு மணி இருக்கிறது, அது எப்படி இருக்க வேண்டும்? இசை எல்லா வடிவத்திலும் ஹராம், எல்லா ரூபத்திலும் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இசை கருவிகளை உடைப்பது என்னுடைய நபித்துவத்தின் பிரதான நோக்கங்களில் ஒன்று. இசை எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது. நாம் ஒரு நிர்பந்தத்திற்கு இதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த இசை ரூபத்தில் இல்லாத சினிமா பாடல்களை நினைவுபடுத்தாத சாதாரணமான அலைப்போசைகளும் இருக்கிறது. ஆனால் நம்மில் பலரும் கூட, நல்ல தீன்தாரிகள் கூட, வெளிப்படையில மார்க்க தோற்றத்தில் இருப்பவர்கள் கூட, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரிங்டோன்கள் மூலமாக நாம் அவருடைய ஈமானை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அவ்வளவு மோசமான ரிங்டோன்கள், அதுவும் குறிப்பாக வாலிபர்கள் எத்தகைய ரிங்டோன்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அவ்வளவு மோசமான ரிங்டோன்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே சாதாரணமான இசை இல்லாத எளிமையான அலைப்போசைகள் என்னவோ அதைத்தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர இதன் வழியாக கூட ரிங்டோன்கள் இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், சரி இசைதானே இருக்கக்கூடாது என்று சொல்லி சில வாலிபர்கள் அல்லது சில பெரியவர்கள் என் குரான் ஆயத்துகளை வைத்தார் என்ன, திக்ருகளை வைத்தார் என்ன, தல்பியா வைத்தார் என்ன, அதான ரிங்டோனாக வைக்கிறது, இது கூடுமா? உலமாக்கள் மூன்று காரணங்களால் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றான். மூன்று காரணங்களுக்காக குரான் வசனங்களை நீங்க ரிங்டோனா வைக்காதீங்கன்னு சொல்றான். முதல் காரணம் என்ன, ஒருவர் போன் உங்களுக்கு செய்கிற போது உங்களுடைய போன்ல வந்து குரான் ஓசை, குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. அப்ப நீங்க அந்த குரானுடைய வசனத்தை நிறுத்தி விட்டு அவருடைய அழைப்பை நீங்க கேட்கறீங்க, அவருடைய பேச்சை கேட்கறீங்க. அல்லாஹ்வுடைய கலாமை விட ஒரு மனிதருடைய கலாமுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள். ஆக இது கூட தவறானது, அல்லாஹ்வுடைய கலாமை விட்டு விட்டு ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பது. இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இது போன்ற குரான் வசனங்கள் எல்லாம் நீங்கள் ரிங்டோனாக வைக்கிற போது நீங்கள் போன்களை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் செல்லலாம், சிறுநீர் கழிக்க செல்லலாம், மலஜலம் கழிக்க செல்லலாம், அங்கேயும் இவை ஒழிக்கிறது. அந்த இடங்கள் இருக்கிறதே அசுத்தமான இடங்கள். அல்லாஹுடைய திக்ருகளோ அல்லாஹுடைய திருநாமங்களோ வசனங்களோ ஒழிப்பதற்கு ஏற்ற இடங்கள் அல்ல. ஆக நீங்க அங்கவே உட்கார்ந்துருப்பாரு, ஹரமுடைய கிராத் ஒழிக்கும், ஹரமுடைய அதான் ஒழிக்கிறது, எங்க கக்கூசலவே உட்கார்ந்து கொண்டு. ஆக உலமாக்கள் இதனாலேயும் இதை தவிர்க்கும்படி சொல்றாங்க. மூன்றாவது காரணம் என்ன, இந்த குரான் வசனங்களை ரிங்டோன்களாக பயன்படுத்துகிற போது சில நேரங்களில் கருத்து சிதைவு ஏற்படுகிறது, குரானுடைய வசனங்களுடைய பொருள் சிதைந்து விடுகிறது. அந்த ஆயத்து முழுமை அடையவில்லை ஆனால் பொருள் சிதையும். உதாரணமாக அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்வான், லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும் போது தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம். இது குரானுடைய ஒரு வசனம். இப்ப இவருக்கு போன் வருது, லா தக்ரபு ஸலாத், தொழுகைக்கு வராதீர்கள் அப்படிங்கிறது இவர் போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ குரானுடைய வசனத்தின் ஒரு கருத்து சிதைகிறது, ஒரு பொருள் என்னங்க தவறான பொருளை தந்து விடுகிறது. இப்படி பல வசனங்கள்ல இது போன்ற கருத்து சிதைவு ஒளி ஏற்படலாம். உலமாக்கள் அதன் காரணமாகவும் இதை இது போன்றவைகளை நீங்கள் வைக்க வேண்டாம் என்பதாக உலமாக்கள் தவிர்த்து கொள்ளும்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த செல்போன் உபயோகிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறுகள்ல ஒன்று என்ன,
அடிப்படையில்லாத செய்திகளை பரப்புவது செல்போன்கள் மூலமாக. நம்முடைய மார்க்கம் தான் செய்திகளை எடுத்து அதை பகுப்பாய்வு செய்து சரியா தவறா என்று உறுதிப்படுத்தி தான் ஒரு செய்தி அடுத்தவருக்கு சொல்லலாம். குர்ஆன்ல ஒரு ஆயத்தே இருக்கிறது சூரா ஹுஜராத்தில், இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின், ஒருவர் உங்களிடத்திலே ஒரு தகவலை கொண்டு வந்தால் ஃபதபய்யனூ, அதை உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தாமல் அந்த தகவலை நீங்கள் அடுத்தவருக்கு சொன்னால் நீங்கள் ஒருவர் மீது அநீதி இழைத்து விட்டு வருத்தப்படலாம். ஒரு தகவலை தப்பா சொல்லி நீங்க அநீதி இழைச்சிடலாம். சில வர ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால் சென்னையிலே ஒரு வாலிபரை ஒரு கூட்டமே சேர்ந்து அடித்து உதைத்தது. என்ன காரணம் என்று பார்த்தோமே ஆனால், யாரோ ஒருவர் அவர் மீது உள்ள ஒரு கோபதாபத்தில் சப்தமிட்டு நடு ரோட்டிலே இவர் ஒரு எய்ட்ஸ் நோயாளி என்று சொல்லிவிட்டார். அருகில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு எய்ட்ஸ் நோயாளி இப்படி வெளியில சுத்தி கொண்டிருக்கிறானே என்று கூட இறக்கப்படுவதற்கு பதிலாக அவனை அடித்த சம்பவத்தை பார்க்கிறோம். அதற்கு பிறகு தெரிய வந்தது அந்த தகவல் பொய் என்பதாக. இப்படி எத்தனையோ தவறுகள் நம்ம சமூகத்துல நடக்குது. இன்னைக்கு இந்த போன்கள் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ அல்லது வேறு என்னங்க தளங்கள் மூலமாக பல தவறான செய்திகளை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யாம பரப்புறோம். குர்ஆன் நமக்கு மார்க்கம் வந்து பெருமானாருடைய தகவல்கள், பெருமானாருடைய ஹதீஸுகளை கூட அதை உடனே எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும், ஆராய்ச்சி செய்யணும், அறிவிப்பாளர்கள் வரிசையை பார்க்கணும், ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் பெருமானாருடைய ஒரு வரியில் அமைந்த ஹதீஸுகள் கூட எடுக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் பெரிய ஒரு நோய் என்ன, அண்மை காலமாக அடிப்படையே இல்லாம திடீர்னு அவன் முஸ்லீம் ஆயிட்டான், இவன் முஸ்லீம் ஆயிட்டான் அப்படிங்கிற செய்திகளை பரப்புறது. நன்றாக தெரிந்து கொள்ளணும், இஸ்லாத்துக்கு யாருடைய வருகையும் தேவையில்லை, அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்கு யாருடைய வருகையும் தேவையில்லை. தீன் அவர்களுக்கு தேவையே தவிர மார்க்கத்திற்கு அவர்கள் தேவை கிடையாது. இது நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு முஸ்லிம்கள்